ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परावङ्गनिडुमदिल्पुडैसूडयुक्तिनिर्णम् அடிநகரத்துலனைத்தும் விளக்கும் ஜோதிவெங்கதிரோம் குலத்திற்கோ விளக்காய் தோன்றி வெண் முழுதும் குயக்கொண்ட வீரங்கண்ணை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் நயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் நயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதழ மனநே வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச் சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலின்றும் அடித்தலங்கள் ஆயிரம் பாதுகா சகஸ்ரம் நிகமாந்த மகாதேசிகனுடைய அற்புதமான அனுபவம். இரவிலே பிரகாசிக்கின்ற ஞான தீபம் 491வது பாசுரம் ரத்ன சாமான்ய பத்ததி மணி ஒளிப்படலம் 491 பாதுகையினுடைய ஒளி பிரகாசம் ஜோதிஷ் அதை அனுபவித்து வருகிறார். நாமும் அனுபவித்து வருகிறோம். நாதனவன் பாதங்களில் ஓதக்கடலின் புதல்வி பாதுகையே உன்னை பணிவோடு சேர்க்கின்றாள். நாதனவன் பாதங்களில் ஓதக்கடலின் புதல்வி பாதுகையே உன்னை பணிவோடு சேர்க்கின்றாள். ஒளிர் நகங்கள் உன்மதிபோல் ஒளிர்கின்றன அதைப் பருக. ஒளிர் நகங்கள் உன்மதிபோல் ஒளிர்கின்றன அதைப் பருக. ஒளிர்மணி சிறகுடைய சகோரமானாய் நீ ஒளிர்மணி சிறகுடைய சகோரமாய் நீயானாய். நாதனவன் பாதங்களில் எம்பெருமான் சர்வலோக சரண்யன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவன் நாதன். அந்த நாதன் எப்படி இருக்கிறான்? உலகத்துக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறார். ஒத்தாரும் மிக்காரும் இலையாய மாமாயனாக விளங்குகிறார். அவனுடைய பாதங்களிலே பெரிய பிராட்டி பாதுகையை சாப்பிக்கிறாள். ஓதக்கடலின் புதல்வி நாதனவன் பாதங்களில் ஓதக்கடலின் புதல்வி பாதுகையே உன்னை பணிவோடு சேர்க்கின்றாள். அந்த சமயத்தில் என்ன ஆகிறது? ஒளிர் நகங்கள் உன்மதி போல் ஒளிர்கின்றன அதைப் பருக. எம்பெருமானுடைய திருவடிகளிலே உள்ள நகங்கள் வெண்மையாக சந்திரனைப் போல இருக்கின்றன. சரத்கால சந்திரனைப் போல இருக்கின்றன. அதைப் பருக. ஒளிர்மணி சிறகுடைய சகோரமாய் நீயானாய். பாதுகையானது எம்பெருமான் திருவடிகளிலே பிராட்டியாலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது இரண்டு பக்கத்திலும் ஒளி, அது சிறகுடைய ஒரு பறவையைப் போல இருக்கிறதாம். சந்திர ஒளியை பருகியே வாழக்கூடிய சந்திர ஒளியைத் தவிர வேறு ஒன்றை அறியாத சகோர பறவையைப் போல இந்த பாதுகை விளங்குகிறது. எனவே ஒளிர்மணி சிறகுடைய சகோரமாய் நீயானாய். பாதுகா தேவியை பெரிய பிராட்டி எம்பெருமானுடைய திருமலரடிகளிலே சமர்ப்பிக்கிறார். ஆண்டாள் பிராட்டியார் திருப்பாவையிலே இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவா என்று நப்பிண்ணை பிராட்டிலே விண்ணப்பிப்பாள். இங்கே பிராட்டியாரே இன்னொரு பிராட்டியாகிய பாதுகையை எம்பெருமான் திருவடி மலர்களிலே சமர்ப்பிக்கிறார்.
அது சகோர பறவையை அந்த திருவடியிலே நினைப்பது போல இருக்கிறது. 492 கருணை கடலானவளே கண்ணனவன் பாதுகையே கருணையே மிகுவதினார் கலங்கரை விளக்கம் போல் காஞ்சியினால் ஈர்க்கின்றாய் கடைப்பட்ட மக்களையும் கழித்தே மகிழ்கின்றார் கண்ணனையே நெருங்குகிறார் கருணை கடலானவளே கண்ணனவன் பாதுகையே கருணையே மிகுவதினால் கலங்கரை விளக்கம் போல் காந்தியினால் இருக்கின்றாய் கடைப்பட்ட மக்களையும் கழித்தே மகிழ்கின்றார் கண்ணனையே நெருங்குகிறார் சகோர பறவை என்று அனுபவித்தார். 492 கலங்கரை விளக்கமாக ஆவாரார் துணையென்று அலைகின்ற மக்களுக்கு சம்சார சாகரமாகிய பிறவி பெருங்கடிலே நின்றுவார்க்கு இங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்வது போல கலங்கரை விளக்கம் போல விளங்குகிறாள் பிராட்டி பாதுகாதி. கருணை கடலானவளே கண்ணனவன் பாதுகையே கருணையே மிகுவதினால் கலங்கரை விளக்கம் போல் காஞ்சியினால் ஈர்க்கின்றாய் கடைப்பட்ட மக்களையும் கழித்தே மகிழ்கின்றார் கண்ணனையே நெருங்குகின்றார். ஒளிவலை போட்டு அறியாத மக்களை இழுக்கின்றாள். எனவே இது கலங்கரை விளக்கமாக விளங்குகிறது என்று சொல்வது போல பாதுகாதேவியை வர்ணிக்கிறார். 493 பாசுரத்திலே வேறு ஒரு பார்வையிலே பாதுகையை பார்க்கிறார். கருணையாம் பாதுகையே நிந்தல் ஒழிக்கேற்று ஒரு முறைப்பட்டால் போதும் உன்னடியாரின் மீது கருணையாம் பாதுகையே நிந்தல் ஒழிக்கேற்று ஒரு முறைப்பட்டால் போதும் உன்னடியாரின் மீது நரகம் புகமாட்டான் நமன் சாட்டை அடியில் நரகம் புகமாட்டான் நமன் சாட்டை அடியில்லை உன் ஒளியின் சாட்டையினால் உய்யும் வழி பெறுகின்றான் உன் ஒளியின் சாட்டையினால் உய்யும் வழி பெறுகின்றான் நமன் சாட்ட இல்லை கருணையாம் பாதுகையே எம்பெருமான் வாத்சல்ய கலநிதி அந்த எம்பெருமானுடைய பாதுகையிலே காணப்படக்கூடிய ஒளி வெள்ளம் என்ன ஆகிறது ஒரு முறை பட்டால் போதும் உன்னடியாரின் மீது சகுத்சேவையா நித்திய சேவா பலத்துவம் என்று சொல்வது போல நரகம் புகமாட்டான் நமன் சாட்டை அடியில்லை நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி இங்கே பாதுகாதேவியினுடைய ரத்ன ஒளிகள் அந்த ஒளிகள் அடியார் மீது பட்டால் போதும் அவன் நரகம் புகமாட்டான் நமன் சாட்டை அடியில்லை உன் ஒளியில் சாட்டையினால் உய்யும் வழி பெறுகின்ற எம்பெருமானுடைய பாதுகையினுடைய ரத்ன ஒளிகள் அடியார் மீது பட்டால் அவனுக்கு யமபயம் இல்லை. திருவாய்மொழி என்ன செய்கிறது? திருவாய்மொழி மிக்க இறைநிலை மெய்யா உயிர்நிலை தக்க நெறி தடையை காட்டி வாட்சியை காட்டுகிறது அல்லவா? அதுபோல இங்கே பாதுகை அந்த பாதுகாதேவியின் ரத்ன ஒளி பாகவதர்களை பிரபன்னர்களை அடியார்களை யமபயமின்றி மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லுகிறது என்கிறார். 494 பாசுரம் வேத பெண்கள்
அந்த விமலனடி பணிகின்றார். வேத பெண்கள் அந்த விமலனடி பணிகின்றார். பாதுகையே நின்மொழியே பலவண்ணக் கடலா, பாதுகையே நின்மொழியே பலவண்ணக் கடலாகும். ஒளிக்கடலில் அவர்கள் விழுந்து எழும்போது, ஒளிக்கடலில் அவர்கள் விழுந்து எழும்போது ஒளிரும் பல வண்ண ரவிக்கைகள் கூடுதலாய், ஒளிரும் பல வண்ண ரவிக்கைகள் கூடுதல. வேத பெண்கள் அந்த விமலனடி பணிகின்ற. வேத பெண்கள் என்று இங்கே சுட்டிகளை குறிப்பிடுகிறார். அது எம்பெருமானை போற்றுகிறது. அப்படி குறியும் பொழுது பாதுகையே நின் ஒளியே பலவண்ணக் கடலாகும். பாதுகாதேவியே, ரத்ன ஒளியானது பல வண்ணங்களிலே இருக்கிறது. ஒளிக்கடலில் அவர்கள் விழுந்து எழும்போது அந்த வேத பெண்கள் உன்னுடைய ஒளியிலே பட்டு மீண்டும் மீளும் பொழுது ஒளிரும் பல வண்ண ரவிக்கைகள் கூடுதலாய். இந்த வேத பெண்கள் புடவையும் ரவிக்கையும் அணிந்திருப்பதாக கொண்டு அந்த ரவிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட வண்ணத்திலே இருக்கிறது. ஆனால் அவர்கள் குனிந்து எம்பெருமானை வணங்கி எழும் பொழுது அந்த ரத்ன ஒளிகளானது அவர்கள் மீது படுகிறது. அப்போ ஒளி குளியல் அந்த பெண்கள் எழுந்திருக்கும் பொழுது என்ன ஆகிறதாம், புதிதாக ரவிக்கைகள், புதிதாக பல வண்ண ரவிக்கைகள் போட்டுக் கொண்டது போல தோன்றுகிறது என்கிறார். அழகான கற்பனை, ஆனந்தமான கற்பனை. இதெல்லாம் எண்ணி எண்ணி புலகாங்கிதம் அடைய வேண்டிய அற்புதமான ஒரு நிலை இது. ஏனென்றால் இந்த 494வது பாசுரத்திலே திருவாய் மொழியாலே வேதம் பெருமை பெறுகிறது. ஒரு நூலை, ஒரு குறிப்பிட்ட மொழியில் உள்ள நூலை வேறொரு மொழியிலே மொழிபெயர்க்கும் பொழுது, அந்த மொழி தெரிந்தவர்கள் இதை படிக்கும் பொழுது மேலும் பகுத்திய ஸ்லோகவியம் பகுதா ஸ்லோகவியம் என்று சொல்லுவார்கள். பலராலே கேட்கப்படுவது, பலராலே பேசப்படுவது நவிழ்தொரும் நூலயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு என்று மேலும் மேலும் புழுதியை புழுதியாக்கும் பொழுது அதிலே விதைகள் போடப்படும் விதைகள் வேகமாக முளைப்பது போல மேலும் மேலும் நாம் விஷயங்களை கவனம் செய்யும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அதிலே பல அற்புதமான ரத்னங்களும் முத்துக்களும் கிடைக்கும். நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, சிந்திக்கவில்லை என்றால் சின் திக்காகிவிடும், சிந்திக்கவில்லை என்றால் சின் திக்காகிவிடும் என்று. அது மாதிரி இங்கே அவர்கள் அந்த ஒளிக்கடலிலே பாதுகையினுடைய ஒளியிலே படும் பொழுது மேலும் பல ஆடைகளை அணிந்தது போல அவர்கள் பெருமையை பெறுகிறார்கள் என்று பேசுகிறார். அடுத்தது 495வது பாசுரம். பாம்பனையா நினைப்பினிலே பரமனவன் உறங்குகிறார், பாம்பனையா நினைப்பினிலே பரமனவன் உறங்குகிறார், பாம்பனையா நினைப்பினிலே பரமனவன் உறங்குகிறார், பரமசுகம் காணுகிறான் பாதுகையே அதை காக்க, பரமசுகம் காணுகிறான் பாதுகையே அதை காக்க. நான்கு திசைகளிலும் திரையிட்டு மறைக்கின்றாய், நான்கு திசைகளிலும் திரையிட்டு மறைக்கின்றாய், நன்மணிகள் உண்மணிகள் ஒளிவுமிடும் ஒளித்திரைகள், நன்மணிகள் உண்மணிகள் ஒளிவுமிடும் ஒளித்திரைகள். சுவாமி தூப்புல் நிமாந்த தேசிக சுவாமி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இப்பொழுது திரைகளெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்லுகிறோம், உள்ளே இருப்பது வெளியிலே தெரியும்படியான திரைகள் என்கிறோம், ஒளியான திரைகள் என்கிறோம். இங்கே ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு காட்டுகிறார் சுவாமி.
எம்பெருமான் பாம்பனையானிலே புல்குமனையான் பாம்பனையானிலே பரமனவன் உறங்குகிறான். நிம்மதியால தூக்கம். பரமசுகம் காணுகிறான் பாதுகையே அதை காக்க. அந்த சுகமான தூக்கத்துக்கு மேலும் சுகம் உண்டாக்குவதற்காக நான்கு திசைகளிலும் திரையிட்டு மகிக்கின்ற ரத்னாம் சுபிரியவனிகாமிவ தரிசனியா. நான்கு திசைகளிலும் திரையிட்டு மறைக்கின்றாய், திரையிட்டு மறைக்கிறாய். என்ன அற்புதம் இங்கே! திரையிட்டு மறைத்து விட்டார்கள், ஆனால் உள்ளே இருப்பது அழகாக இங்கே தேசியன் பேசுகிறார் என்று சொன்னார். அது சாதாரண பிராகிருத்த திரை அல்ல, அது அற்புதமான வைதீகமான திரை. நன்மணிகள் உண்மணிகள் ஒளிவு மிகவும் ஒளி திரைகள். இப்படியாக 495 பாதுகையே பாதுகே சேஷமாவாகயாமி என்று வைகாரச சூத்திரம் கூறும். அப்படியாக அந்த சேஷனாதிய அரவு சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்களருள் என்றும் புடையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கு மனையாம் என்று திருமாலுக்கு என்றும் அரவு இருப்பதனாலே இங்கே அந்த எம்பெருமானுக்கு இதமாக திரைகளாக திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் என்று அங்கே கடலையை கூறுவார்கள். இங்கே ஒரு அற்புதமான திரையை அந்த சேஷ பரியங்கனான பாம்பனை பரமன் பெற்றிருக்கிறான் என்று பேசுகிறார் தூப்புல் குலமணி. ரத்ன சாமானிய பத்ததி மணி ஒளி படலம். நாம் இப்பொழுது 496 பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு அருமையான கற்பனையான அற்புதமான காட்சியை சுவாமி நமக்கு காட்டுகிறார். பாதுகையே உன்னை பணிவோடு குனிந்தபடி பணிப்பெண்கள் எடுத்திடவே முனையும் வேளையிலே. பாதுகையே உன்னை பணிவோடு குனிந்தபடி பணிப்பெண்கள் எடுத்திடவே முனையும் வேளையிலே. மார்பகங்கள் வெளிப்படாது மறைக்கும் உன்மணி ஒளியே, மார்பகங்கள் வெளிப்படாது மறைக்கும் உன்மணி ஒளியே, மானம் காப்பதிலே மன்னனையும் மிஞ்சுகிறாய். மானம் காப்பதிலே மன்னனையோ மிஞ்சுகிறாய். எம்பெருமான் மான சம்ரக்ஷகன், தன் அடியார்கள் மீது பரிவு கொண்டவன். அடியார்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக பரமன் பரமபதத்தை விட்டு பாம்பனையிலே உறங்குவது போல யோகு செய்யும் பிரானாக விளங்குகிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இங்கே தன்னுடைய அடியார்களான பணிப்பெண்கள் குனிந்து அந்த பாதுகையை எடுத்து எம்பெருமான் திருவழியிலே சமர்ப்பிப்பதற்காக குனிகிறார்களாம். அப்படி குனியும் பொழுது இங்கே துணி விலகுகிறதாம். அந்த நிலையிலே அவருடைய மானத்தை காப்பதற்காக குனிந்திருக்கும் பெண்கள் துணி விலகும் பொழுது அவர்கள் மானத்தை காப்பதற்காக எம்பெருமான் திருவழியிலே அறிவிக்கப்பட்ட பாதுகையானது தன் ரத்ன ஒளியினாலே அழகான ஒரு ஆடையை தருகிறது. அது ரத்ன கம்பளம், பெரிய ராஜ மகிஷிகள் போர்த்துக் கொள்வது போல இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான நிலையை இங்கே நாம் பார்க்கிறோம். பட்டாம் சுகைரிவ பயோதரமாவிருணோஷி. எனவே அழகாக இங்கே அந்த பெண்களுடைய கண்ண பரமாத்மா துரோபனுடைய மானத்தை காத்தது போல இங்கே இந்த பெண்கள் மானத்தை காப்பாற்றுகிறார் என்று மிக உயர்ந்த நிலையிலே நின்று கொண்டு இந்த அற்புதமான கருத்தை பேசுகிறார். பாதுகையே உன்னை பணிவோடு குனிந்தபடி
பனிப்பெண்கள் எடுத்திடவே முனையும் வேளையிலே மார்பகங்கள் வெளிப்பட அது மறைக்கும் உண்மணி ஒளியே மானம் காப்பதிலே மன்னனையும் விஞ்சுகிறாய் மானம் காப்பதிலே மன்னனையும் விஞ்சுகிறாய் அந்த கண்ண பரமாத்மா கண்டிலக்கல் கதாபானே துவாரகா நலியாச்சுதா கோவிந்த புண்டரீ காட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று அழைத்த போதுதான் வந்து மான சம்ரட்சணம் பண்ணானாம் ஆனால் இங்கே அழைக்காமலேயே இந்த பாதுகையானது தன் ரத்ன ஒளிகளாலே இந்த பெண்களின் மானத்தை காப்பாற்றுகிறது எனவே மானம் காப்பதிலே மன்னனையும் விஞ்சுகிற அடுத்தது 497வது பாசுரம் அரங்கின அடித்தளமே அகவிருளும் புறவிருளும் அரங்கனின் அடித்தளமே அகவிருளும் புறவிருளும் அழிக்கும் மணி ஒளியால் அரங்கன் உலா வரும் முன்னே அழிக்கும் மணி ஒளியால் அரங்கன் உலா வரும் முன்னே அடியே மனவீட்டில் மங்கள தீபம் போல் அடியே மனவீட்டில் மங்கள தீபம் போலே அரங்கன் வரும் முன்னே உன் வரவை நினைக்கின்றேன் அரங்கன் வரும் முன்னே உன் வரவை நினைக்கின்றேன் அரங்கனின் அடித்தளமே அகவிருளும் புறவிருளும் அழிக்கும் உன் மணி ஒளியால் அலங்கன் ஊரா வரும் முன்னே அடியேன் மனவீட்டின் மங்கள தீபம் போல் அரங்கன் வரும் முன்னே உன் வரவை நினைக்கின்றேன் 497வது பாசுரம் இது கிரகப்பிரவேசம் நடக்கிறதாம் அந்த எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய உலாவிலே கிரகப்பிரவேசத்துக்கு வரக்கூடிய ரங்கநாதனுக்கு முன்னாலே இந்த ஒளியானது வந்து அந்த இடத்தை புண்ணியவாதம் செய்வது போல அந்த இடத்தை சுத்தப்படுத்துவது போல அந்த இருளை நீக்குவது போல மங்கள தீபமாக அந்த மனவீட்டிலே அடியாருடைய மன வீட்டிலே அந்த கிரகத்திலே எம்பெருமான் குடியிருக்க போகிறான் ஆகையினாலே அரங்கனின் அடித்தளமே அகவிருளும் புறவிருளும் அழிக்கும் உன் மணி ஒளியால் அரங்கன் உலா வரும் முன்னே அடியே மன வீட்டில் மங்கள தீபம் போலே அரங்கன் வரும் முன்னே வரவை நினைக்கிறே மங்கள தீபமாக வந்துகிறாளாம் அந்த பாதுகா தேவியின் ரத்ன ஒளி என்பதை மிகச் சிறந்ததாக இதுபோன்ற அற்புதமான அனுபவங்களை வேறு எங்கே பார்க்க முடியும் இதை அனுபவித்து நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் 498 கடைவீதியாகி நின்ற மக்களு கரணியே மெழுகின்ற பாதுகையை அடியரங்கநாதன் கடைவீதியாகி நின்ற மக்களுக்காகனியே மக்களுக்காகனியே பெருகின்றார் உண்மையே பேரன் பெண் விலை கொடுத்து மறுமையதை வாங்கிடுவார் உனக்கு மாற்றாய் தாயே மறுமையதை வாங்கிடுவாய் உனக்கு மாற்றாய் தாயே மெழுகின்ற பாதுகையை அணியரங்கநாதன் கடைவீதியாகி நின்றாய் மக்களுக்காக நீயே அணியரங்கநாதனுடைய கடைவீதியாக இருக்கிறாய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல சமயங்களே அதாவது விண்டோ ஷோ என்று சொல்லுவார்கள் கடைக்கு விளம்பரம் போலே பொருள்களுக்கு விளம்பரம் போலே எம்பெருமான் ரங்கநாதன் அவனுக்கு கடை வீதியாக நிற்கிறாராம் பாதுகா தேவி யார் வந்து வாங்குவார்கள் மக்கள் வந்து வாங்குவார்களாம் பெருகின்றார் உண்மையே என்ன விலை கொடுக்க வேண்டும் விலை என்ன பேரன்பெனும் விலை கொடுத்து அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருவு சிந்த எழுதியாய் என்று பேசுவது போல பேரம்பெனும் விலை கொடுத்து மறுமையதை வாங்கிடுவார் உனக்கு மாற்றாய் தாயே பாதுகா தேவி கடைவீதியாக இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனாகிய கரும்பு விக்குது ராமநாம கரும்பு விக்குதுன்னு பஜனை பண்ணுவார்கள் கிராமத்திலே பாமர மக்கள் கரும்பு விக்குதடி ராமநாம கரும்பு விக்குதடி அது மாதிரி இங்கே ரங்கநாதன் அந்த அரங்கனுடைய கடை வீதியாம் அதிலே மளிகை கடை நகைக்கடை சொல்வோம் ரங்கநாதன் கடை அதிலே
கங்கரா என்ன கொடுப்பா? நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் கருதினாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் என்பதனாலே மோட்சத்தை தருகிறானாம் அவன். அப்படி மோட்சத்தை தரக்கூடிய எம்பெருமானிடத்தை மோட்சத்தை வாங்குவதற்காக மோட்ச வியாபாரி அதை வாங்க வேண்டும். அதை வாங்குவதற்காக இங்கே பாதுகையை வாங்கினால் உன்னையே பேரன்பெனும் விலை கொடுத்து மறுமையதை வாங்கிடுவார். அன்பென்ற விலையை கொடுத்து பாதுகா என்ற அந்த தெய்வத்தை அந்த தேவி நிலத்திலே அடிபணியும் பொழுது அவளுக்கு என்ன கிடைக்கிறது? மோட்சம் கிடைக்கிறது. மறுமையதை வாங்கிடுவார். பாதுகா தேவி மேலே விற்கக்கூடிய அன்பானது அந்த அன்பென்னும் விலையானது எம்பெருமானுடைய மோட்சத்தையே எம்பெருமானை அடையக்கூடிய பரமபதத்தையே தருகிறது என்று பேசுகிறார் 498. எனவே இந்த மோட்சத்தை மிக மக்கள் மளிகை என்று சொல்வது போல எளிமையாக இந்த பாதுகாதேவி பரிவினாலே பாமர மக்களையும் பரமனை அடையக்கூடிய வழியை காட்டியருள்கிறார். 499. வஜ்ரம் கொடி முதலாகிய அடிரேகைகள் கொண்டான் வஜ்ரம் கொடி முதலாகிய அடிரேகைகள் கொண்டான் மையல் தனை ஆகும் அவன் அடிகள் திருவடிகள் மெய்யில் குணையன்றி வேறு அணிகள் அணியாது மேன்மையுடன் ஒளிரும் எழி அடிகள் திருவடிகள் வஜ்ரம் கொடி முதலாகிய அடிரேகைகள் கொண்டான் வஜ்ராங்குஜத்வஜ சரோருவ சக்கர சின்னோ வியக்தும் சமம் பகவதோ ஜெகதீஸ்வரத்வோ ஆசிரிஷ்ய நிர்பர ருச்சிம் மணி பாதுகே த்வாம் ஆசீதனாபரண சுந்தரம் அங்கி பத்மோ வஜ்ரம் கொடி முதலாகிய அடிரேகைகள் கொண்டார். திருவடியை பார்த்தாலே இவன்தான் பரமன், இவன்தான் மோட்சப்பிரதன், இவன்தான் கருணை கடல். வஜ்ரம் கொடி முதலாகிய வஜ்ரம் என்ன, அங்குசமாகிய மாவட்டி என்ன, கொடி என்ன, தாமரை என்ன, சக்கரம் என்ன, வஜ்ரம் கொடி முதலாகிய அடிரேகைகள் கொண்டான் வையந்தனையாளும் அவன் அடிகள் திருவடிகள். அவன்தானே பரமபதநாதன் வைகுண்ட வாசன். மெய்யில் உணையன்றி வேறு அணிகள் வஜ்ரமும் தாமரையும் கொடியும் மாவட்டியும் கொண்ட அந்த திருவடிக்கு வேறு ஆபரணங்கள் தேவையில்லையாம். ஆனால் பாதுகையினுடைய ஒளி மட்டும் பாதுகையோடு சேர்ந்திருக்கிறது, ஒளியும் சேர்ந்திருக்கிறது, அதுவே மிகச்சிறந்த ஆபரணமாகிறது. மெய்யில் உணையன்றி வேறு அணிகள் அணியாது. மற்ற சின்னங்கள் எல்லாம் சுதசித்தமாக திருவடியோடு இணைந்து இருக்கிறது, ஆனால் இந்த பாதுகையானது சேருகிறது. எம்பெருமான் அந்த பாதுகைகளை தன் திருவடிகளே சேர்த்துக் கொள்ளுகிறார். நெய்யில் உணையன்றி வேறு அணிகள் அணியாது மேன்மையுடன் ஒளிரும் அடிகள் திருவடிகள். இப்படியாக ஆபரணமாக இருக்கிறது, கடை தெருவாக இருந்து எம்பெருமான் அளிக்கக்கூடிய மோட்சத்தை பெற்றுத் தருகிறது. மங்கள தீபமாக இருக்கிறது, மானங்காக்கக்கூடிய அற்புதமான செயலை செய்கிறது. 500வது பாசுரம் பாதுகா சகஸ்திரத்திலே இது 500வது பாசுரமாக பாதுகாதேவனுடைய பரம கிருப்பையினாலே இப்போது நாம் 500வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இன்று எம்பெருமான் உகந்த நாளாகிய அந்த தீபாவளி நரகாசுரன் அறிந்த நாள் என்று சொல்வார்கள். எம்பெருமான் மிக உகந்து கண்ணன் மிக உகந்து எல்லா விதங்களிலும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் அனைத்துமாக கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடக்கூடிய அற்புதமான நாளாக விளங்குகிறது. இன்று 500வது பாசுரம் பாதுகா சகஸ்திரத்திலே மணிப்பாதுகையேனில் மணித்திரளின் ஒளிவட்டம் மணிப்பாதுகையேனில் மணித்திரளின் ஒளிவட்டம்
மாலோலன் அரங்கன் செம்மலரடிகள் அதன் நடுவில் மாலோலன் அரங்கன் செம்மலரடிகள் அதன் நடுவில் பக்தியோகமின்றி பரமபதம் விரும்புவோர்க்கு பக்தியோகமின்றி பரமபதம் விரும்புவோர்க்கு பாங்கான பத்ம ஒளிவட்டம் உதவிடுமே சக்ராப்ய மண்டலம் அகிஞ்சன ரட்சணார்கள் சக்ராப்ய மண்டலம் என்று சக்கரம் போலவும் அதன் நடுவிலே பத்மத்தை போலவும் ஒரு அழகான அமைப்பை இங்கே சொல்லுகிறார். உள்வொளி வட்டம் சக்கரம் போல இருக்கிறது, அது திருவடிகள் செந்தாமரை பூவை போல இருக்கிறது. எனவே அதை யார் உபாசிக்கிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்கள் பரமபதம் அடைகிறார்கள். எனவே பக்தி யோகம் வேண்டாம். இங்கே சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ என்ற நிலையிலே எம்பெருமான் திருவடி அடைவது, அதாவது திருவடி நிலைகளை அடைவது, இன்னும் ஒருபடி மேலே போய் திருவடி நிலைகளை இவர்கள் அடைவதல்ல, இவர்களையே திருவடி நிலைகள் வந்து அடைகிறது. அதுதான் அர்ச்சையினுடைய விசேஷமாக நம்முடைய சன்னதிகளிலே நம்முடைய திவ்ய தேசங்களிலே இதை அற்புதமாக தினந்தோறும் நாம் அனுபவித்து வருகிறோம். அப்படியாக மணிப்பாதுவையேனில் மணித்திரலில் ஒளிவட்டம் மாலோலன் அரங்கன் செம்மலரடிகள் அதன் அடிவில் பக்தியோகமின்றி பரமபதம் விரும்புவோர்க்கு பங்கான பத்ம ஒளிவட்டம் உதவிடுமே. பாங்கான ஒளிவட்டம் சக்ராப்ஜ மண்டலம் என்று அந்த பத்ம மண்டலமானது உதவுகிறது என்று சொல்லி இந்த ரத்ன சாமானிய பத்ததி மணி ஒளி படலம் பொதுவான ஒளிகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். அடுத்து பின்னாலே தனித்தனியாக பச்சை போல இருக்கக்கூடிய பச்சை வண்ணமாகவும் செந்தூர வண்ணமாகவும் வெண்மை வண்ணமாகவும் பல வண்ணங்களிலே தன் எண்ணங்களை பதிக்கிறார். நமது எண்ணங்களிலும் பதிக்கிறார். நம்முடைய கவிதார்க்கிக சிம்மம் அனுபவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்பயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.